இன்று பெண்கள் ஆண்கள் இருவருக்கும் ஏற்படுகிற குழந்தையின்மைக்கான சிகிச்சை முறைகளில் ஸ்டெம் செல் தெரப்பி பற்றி பல விதமான விஷயங்களை சென்ற நிகழ்ச்சியில் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த ஸ்டெம் செல் என்பது எவ்வளோ தூரம் பாதுகாப்பானது இது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா டாக்டர் இது ஏன் இந்த மாதிரி டெஸ்டிஸ்ல செலுத்துறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா இன்றும் பல ஆய்வுகள் சொல்கிற ஒரு விஷயம் இந்த ஸ்டெம் செல்கிறது இயற்கையான அவங்களோட பிளட் செல்ஸ் தான் ஒரு ரத்தத்தை வந்து நம்மளோட ரத்தத்தை நமக்கு ஏற்றுறதுல ஒன்றும் தப்பே இல்லை அதே மாதிரி அந்த ஸ்டெம் செல்ஸ் என்பதை விந்து பயில் செலுத்தும் பொழுது அது அந்த தடையாயான அதாவது அந்த அரஸ்டான அந்த விந்து திசுக்களை தூண்டுதல் கொடுத்து அதனை உற்பத்தி திறனை அதிகரிக்கிற வழிமுறைகளை உருவாக்குறது ஸோ இந்த வகையில் ஒரு விந்தணுக்கள் குறைபாடு இருக்கிற ஒரு ஆணுக்கு இந்த ஸ்டெம் செல்ஸ் செலுத்தும் பொழுது அது அந்த விந்து பையில் இருக்கிற விந்தணுக்களில் சில நேரங்களில் வந்து அந்த செல்ஸே குறைவாக இருக்கும் ஸோ அந்த செல் வளர்ச்சியை தூண்டி அந்த செல்லோட ப்ரொலிஃபரேஷன் அதிகப்படுத்தி செல்லுடைய மல்டிப்ளிகேஷன் அதிகப்படுத்துகிறது இரண்டாவது பல நேரங்களில் பழுதடைந்த செல் அரஸ்ட் மெச்சூரேஷன் அரஸ்ட்னு சொல்லுவாங்க இந்த ஸ்பேம் சில நேரம் அந்த பெத்தாலஜி ரிப்போர்ட்டில் மெச்சுரேஷன் அரஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த மெச்சுரேஷன் அரஸ்ட்ன்னு இந்த ஸ்பேம் க்ரோ ஆகி மெச்சுராகிற ஸ்டேஜில் அரஸ்ட் ஆகிரும் ஸோ அந்த மாதிரியான அரஸ்ட் ஆனவர்களுக்கும் இந்த ஸ்டெம் செல்ஸை செலுத்தும் பொழுது அந்த மெச்சுரேஷன் அரஸ்ட் தூண்டப்பட்டு அதன் மூலமாக இந்த விந்தணுக்கள் உற்பத்தி அதிகமாவது என்பது பலரும் பார்க்குற ஒரு முக்கியமான ரிப்போர்ட்ஸ் இது முக்கியமான ரிசல்ட் இந்த வகையில் இந்த விந்தணுக்களை செலுத்தும் விந்தணுக்கள் உற்பத்தி திறன் அதிகரிப்பதற்கு ஸ்டெம் செல் செலுத்தும் முறை தற்காலத்தில் இருக்கிற நவீன சிகிச்சை முறைகள் பொதுவாக ஒரு ஆணாவுடைய அடிப்போஸ்ட் டிஷ்யூலேருந்து அதை எடுத்து அந்த அடிப்போஸ்ட் டிஷ்யூ எடுத்து அதில் இருக்கிற மீசன் ஸ்கைமல் ஸ்டெம் செல்லை பிரித்து அதை மல்டிப்ளிகேஷன் பண்ண வைத்து அந்த ஸ்டெம் செல்ஸை அந்த விந்து பையில் செலுத்துவோம் இந்த பையில் செலுத்துவது பொதுவாக ஆறு வாரத்துக்கு ஒரு முறை மூணு முறை செலுத்தலாம் ஒன்று இல்லை அடுத்தடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளாக மூன்று விதமாக செலுத்தலாம் இவை அனைத்துக்குமான ரெஸ்பான்ஸ் ஒரு மூன்று ஆறு வாரத்தில் கண்டிப்பாக தெரியும் பல நேரங்களில் இது வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதம் வரைக்கும் இதோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து செவன் எயிட் மந்த்ஸ்க்கு மேலே இன்னும் நல்ல உற்பத்தி திறன் அதிகமாகும் ஒரு வருட காலத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மூன்று முறை பண்ணுறீங்கன்னா மூன்று முறையில் ப்ரெக்னென்சி வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ இவை தவிர பல நேரங்களில் இந்த விந்து உற்பத்தி அதிகமாகுது கருத்தரிக்கிற திறனும் அதிகமாகுது ஆனாலும் கருத்தரிக்கலைன்னா பல நேரங்களில் நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த செல்ஸை எடுத்து திரும்பவும் கிட்டத்தட்ட ப நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை மூணு முறை பண்ணலாம் இல்லை அடுத்தடுத்து பதினைந்து நாட்களுக்குள்ளே செலுத்தும் முறை தேவைப்பட்டால் வருடம் கழித்து மறுபடியும் செலுத்தும் முறைகள் மூலமாக விந்து உற்பத்தி திறன் அதிகரிப்பது என்பது பலவிதமான நவீன லேட்டஸ்ட் ஆய்வுகள் சொல்கிற முக்கியமான விஷயம் ஸோ செல் சொல்கிறீங்களே ஸ்பர்ம் சொல்கிறீங்களே ஊசை எக்ஸ்கு எப்படி டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெண்களுக்கும் அவங்களுடைய சினைப்பையில் முட்டைகள் எண்ணிக்கை குறைவாக இருக்க பெண்கள் அவங்களோட ரிசர்வ் குறைவாக இருக்குது ஒவிரன் ரிசர்வ் குறைவாக இருக்க எண்ணிக்கை குறைவாக இருக்குது ஆண்ட்ரஃபாலுக்கில் கவுண்ட்டு குறைவாக இருக்குது அவர்களுடைய முட்டைகளுடைய அழிவும் அதிகமாகிறது அதாவது எல்லா பெண்களுக்கும் சினைப்பையில் முட்டைகள் கோடிக்கணக்கில் இருக்கும் இவை அனைத்துமே ஒரு அப்போப்டோசிஸ் சிக்னல்னு சொல்லுவாங்க அந்த விந்து முட்டைகள் அழிந்து கொண்டே இருக்கும் எதுவும் இல்லைனா கூட இயற்கையவே அழிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த அழிவை அரஸ்ட் செய்வதும் இந்த மாதிரி ஸ்டெம் செல்ஸால் முடியும் ஸோ ஸ்டெம் செல் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் அழிவாகுவதையும் தடுக்கிறது ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி ஸ்டெம் செல்ஸ் குறைபாடு இருக்க ஒரு பெண் கண்டிப்பாக ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக கருமுட்டைகள் வளர்ச்சி தூண்டப்படலாம் பல நேரங்களில் இது ஒரு முக்கியமான மாற்றத்தை பெண்களிடையே கொண்டு வரலாம் பொதுவாக எல்லா பெண்களும் வந்து இந்த விந்தணுக்கள் முக்கியம் அதை விட அந்த கருமுட்டைகளும் முக்கியம் இவை இரண்டும் சேர்ந்தால் தான் கருவாகும் ஸோ ஆண் உடைய விந்தணுக்கள் குறைபாடுக்கு ஸ்டெம் செல்ஸில் விந்து பயிலை செலுத்துவதை போல் பெண்களுடைய கருமுட்டைகள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிற பெண்களுக்கு அவர்களுடைய ஓவரியோட அவுட்டர் செல்லில் காட்டெக்ஸில் இந்த ஸ்டெம் செல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது இதனால் செல்ஸ் தூண்டப்பட்டு கருமுட்டைகள் உற்பத்தி திறன் அதிகமாக ஸோ இந்த வகையில் உற்பத்தி திறன் அதிகரிப்பதற்கு முறையான பயிற்சி முறையான உண முறைகள் மற்றும் தேவைப்பட்ட இந்த வகையான நவீன ஸ்டெம் செல் சிகிச்சை முறை ஸோ இவற்றை கடைபிடிக்கும் பொழுது முட்டைகள் எண்ணிக்கை குறைவாக இருக்க பெண்களுக்கு முட்டைகள் எண்ணிக்கை தூண்டப்படுகிறது முட்டைகளுடைய சினைப்பை பழுதாகி பாதிப்பாகி குறைபாடு இருந்தால் அதனையும் சரி செய்கிறது இதற்கு அடுத்த கட்டமாக பொதுவாக இந்த ஸ்டெம்செல்ஸ் உடைய அடிப்படை தான் பெண்ணின் கருத்தரிப்பதற்கு இன்னொரு முக்கியமான விஷயம் கர்ப்பப்பை இந்த கர்ப்பப்பையில் உள் சுவரில் ஏற்படுற சில அடிஷன்ஸ் அதை இன்ட்ரான் சைனிக்கேன்னு சொல்லலாம் அதெல்லாம் ஊட்டிக்கும் உன்னோட ஸோ கேவிட்டியே இருக்காது அந்த கேவிட்டி இருந்தால் தான் அது விரிஞ்சு கொடுக்கும் அதில் கரு ஒட்டி வளரும் இந்த கேவிட்டி இல்லை அதனை சரி செய்வதற்கும் இந்த ஸ்டெம் செல்ஸ் தான் ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் முறை மூலமாக கர்ப்பப்பைக்குள் செலுத்தும் பொழுது ஆஷர்மேன் சின்ரோம் சொல்லுவோம் ஆஷர்மேன் சிண்ட்ரோம் என்றால் இந்த கர்ப்பப்பை க்ளீன் பண்ணி சுத்தம் செய்யும்போது ஏற்படுற வேசல் செல்ஸோட அழிவு அதன் மூலமாக இதெல்லாம் உன்னோட ஒன்று ஒட்டி கொள்வதனால் ஆஷர்மன் சின்ரோம் வரும் இந்த ஆஷர்மன் சென்றதுக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டே ஹிஸ்ட்ராஸ்கோபி முறை மூலமாக எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை கட் பண்ணி மற்றும் அதில் ஒரு நவீன காப்பர்ட்டி செலுத்தி அதனை ஒட்டாமல் செய்து அதன் பின்பு அந்த கர்ப்பப்பைக்குள் இந்த ஸ்டெம் செல்ஸை செலுத்துவதன் மூலமாக இந்த லைனிங் லேயருடைய எண்ணிக்கை ப்ரொலிஃப்ரேஷன் அதிகமாகுது அதனை சீராக கவனிப்பதற்கு பல நேரங்களில் இந்த வகையான திசு இந்த ஸ்டெம் அதிகமான நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குறது பெண்களுடைய அந்த கர்ப்பப்பை உள்ளே ஏற்படுற அந்த லைனிங் எண்டோமெட்டிரியல் லைனிங் எண்டோ அந்த லைனிங் லேயர் ஒரு ஏழுக்கு மேலே இருந்தால் தான் கரு ஒட்டி வளரும் வாய்ப்பு அதிகமாகும் பல பெண்களுக்கு இந்த எண்டோமெட்டிரியல் ரொம்ப தென்னாக இருக்கும் தென்னாக ஐந்துக்கும் கீழே இருக்கும் இதனால் கரு முட்டைகள் நல்லா இருந்து கரு உருவாக்க நல்லா இருந்து கூட கர்ப்பப்பையில் ஒட்டி வளரும் திறன் குறைவாகும் ஸோ இத்தகைய பெண்களுக்கு இந்த ஸ்டென் செல்ஸை எடுத்து அவர்களுடைய கர்ப்பப்பையில் செலுத்தி அந்த கர்ப்பப்பையின் லைனிங் லேயரில் அதை செலுத்தும் பொழுது அங்கே இருக்கிற அந்த எண்டோமெட்டர் லைனிங் செல்ஸ் எல்லாம் தூண்டப்பட்டு அதன் மூலமாக இந்த எண்ணோமெட்டர் லைனிங் உருவாக்கம் அருமையாக உருவாகுவதற்கு ஒரு காரணமாகவும் அடிப்படையாகவும் இருக்குது ஸோ இந்த வகையில் இந்த சென்செல்ஸ் தூண்டுவதன் மூலமாக அழிவான அந்த எண்ணோமெட்டர் லைனிங் மாறுபட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கொள்ளிருக்கிற அடியேஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி கர்ப்பப்பையின் உள் சுவர் மெலிதாகி மாதவிலக்கே சரியாக வராத பெண்களுக்கு கூட இதனை சீர் செய்து நல்ல முறையில் மாத விளக்கு வருவது என்டோமீட்டர் லைனிங் உருவாகுவது இதன் மூலமாக கரு ஒட்டி வளரும் திறனும் அதிகரிக்கப்படுகிறது ஸோ இந்த வகையில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த உள் சுவர் வளர்ச்சி தின்னாக இருந்து அதனால் ஃபெயிலியர் எண்டோமேட்டர் தின் எண்டோமீட்டரும் சொல்லுவோம் ஃபைவ் தான் வரும் சிக்ஸ் தான் வரும் நிறைய ட்ரை பண்ணுவோம் முன்னாடிலாம் பிஆர்பி போட்டோம் ஜிஎஸ் கே எஃப் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் பல நேரங்களில் இதனை ஹிஸ்டோஸ்கோப் முறை மூலமாக பல விதமான இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த நவீன முறைகளில் இந்த ஸ்டெம் செல் என்பது இந்த ஆஷர்மன் சின்ட்ரோம்ன்ற உள் ஒட்டி கொண்டு இருக்கிற லேயர்ஸை சீராக்கி அந்த லைனிங் லேயரை சீராக்கி டிபி குறிப்பாக நம்ம நாட்டு பெண்களுக்கு அதிகமாக இருக்கிற விஷயம் டிபி இந்த டிபி கர்ப்பப்பையை பாதிக்கும் பொழுது பல பெண்களுக்கும் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி கொண்டு டிபி எங்கெல்லாம் வருது அங்கே ஃபைப்ரோசிஸ் வரும் அந்த ஃபைப்ரோசிஸை சீராக்கி அந்த லேயர்ஸை சீராக்குவதற்கு இந்த ஸ்டெம் செல் தெரப்பி மிக மிக அற்புதமான வழிமுறையாக அமைகிறது ஸோ இந்த வகையில் செல் தெரப்பி ஆண்கள் விந்தணுக்கள் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டுமல்லாமல் சினைப்பையில் முட்டைகள் எண்ணிக்கை குறைவாக இருக்கவங்க பல பெண்களுக்கு முட்டைகள் அழிவாகிறது இப்போ உதாரணத்துக்கு சில நோய்கள்னால் குறிப்பாக ஒரு கேன்சருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அதன் மூலமாக முட்டைகள் அழிந்த பெண்களுக்கு கூட இந்த ஸ்டெம் செல்ஸை சினைப்பையில் செலுத்தும் பொழுது கருமுட்டைகள் வளர்ச்சி கருமுட்டைகள் எண்ணிக்கை கருமுட்டையோட தன்மையும் அதிகரிக்கிறது என்று சில ஆய்வுகள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த வகையில் ஓவரின் ரிஜிவனேஷன் ஓவரிஸில் ஏற்படுற மாற்றங்களுக்கான வழிமுறை மற்றும் கர்ப்பப்பையின் உள் சுவர் வளர்ச்சியானதை சீராக்குவதற்கும் இந்த ஸ்டெம் செல் தெரப்பி மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இந்த ஸ்டெம் செல்ஸ் எங்கெங்க நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி நமக்கு தெரியும் அம்பளைக்கல் கார்டு ஒரு கரு உருவாகும் பொழுது தாயிடமிருந்து ஒட்டி இருக்கிற இந்த ப்ளசண்டாவில் அம்பலைக்கல் கார்ட்ஸ் பிளட்டில் இந்த செல்ஸ் அதிகமாக இருக்கும் இது வந்து மீசன் கைமல் செல்ஸ் இந்த ஸ்டெம் செல்ஸை எடுத்து இதிலிருந்து இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற செல்ஸ் ரொம்ப குறைவு அதனால்தான் நிறைய நேரங்களில் இந்த கார்டு பிளட் ஸ்டோரேஜ் வச்சுருந்தா கூட பல நேரங்களில் அந்த கம்பேட்டபிலிட்டி கரெக்டாக வராது தேவைப்படுற ஸ்டெம்சல்ஸ் அதிலருந்து கிடைப்பது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது ஆனால் நம்மளுடைய அடிப்போஸ் ஃபேட் டிஷ்யூவை எடுத்து அதனை க்ரோ பண்ண வச்சு அதில் உருவாகிற நீசன் கேமல் செல்ஸ் அதிகமான ஸ்டெம் செல்ஸ் ப்ராப் வளர்வதற்கு அதிகமாக பயன்படுகிறது இந்த வகையில் இந்த நவீன முறையில் இந்த அடிப்போஸ் டிஷ்யூவிலிருந்து உருவாக்குற முறை என்பது ரொம்ப வியக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது இதன் மூலமாக விந்தணுக்கள் குறைபாடுகள் பெண்களின் கருமுட்டைகள் எண்ணிக்கை அதிகரிப்பு கர்ப்பப்பையின் உள் சுவர் லைனிங் லேயர் தின்னாக இருக்கிற பெண்களுக்கு கருத்தரிக்கவே முடியாது வாடகத்தாய் முறை தான் இப்போ உள்ள வாடகை தாய் முறைகளில் சரகசியில் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறது ஏன்னா வாடகத்தாய் எடுத்துக்கொள்ளும் முறை சட்டப்படி பலவிதமான சிக்கலுக்குண்டான விஷயமாக இருக்கிறது இவற்றிற்கான வழிமுறையே இந்த கர்ப்பப்பையை சரி செய்வது தான் இந்த கர்ப்பப்பையை சரி செய்வதற்கு இந்த ஸ்டெம் செல் தெரப்பி என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இந்த ஸ்டெம் செல் தெரப்பியானது இந்த காலத்தில் அந்த அடிப்போஸ் இந்த எடுப்பு தான் ரொம்ப நல்ல ஒரு முறை இவற்றின் மூலமாக அந்த ஸ்டெம் செல்ஸை எடுத்து அதனை சினைப்பை கர்ப்பப்பை இவற்றில் செலுத்தும் பொழுது பலவிதமான மாற்றங்களும் சீராக மாற்றப்பட்டு இயற்கையில் குழந்தை பேர் தேவைப்பட்ட ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு முறைகளோட சக்ஸஸ் ரேட்டையும் அதிகப்படுத்த முடிகிறது ஸோ இந்த வகையில் ஸ்டெம் செல்ஸ் என்பது இந்த காலத்தில் நவீன சிகிச்சை முறைகளில் பலவற்றில் பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வரப்பிரசாதமாகும் சரி இந்த ஸ்டெம் செல்ஸை இப்போ ஒரு தடவை யூஸ் பண்ணுறோம் எத்தனை முறை பண்ணலாம் அப்படின்னா ஆண் விந்தணுக்கள் குறைபாடுக்கு ஒரு சிக்ஸ் வீக்ஸ் டிஃப்ரென்ஸில் த்ரீ டைம்ஸ் அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம் த்ரீ டைம்ஸ் அந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது விந்து உற்பத்தி திறன் மிக அதிகரிக்கிறது பல நேரங்களில் ரெண்டு மில்லியன் ஒரு மில்லியன் இருந்தது கூட பத்து மில்லியன் அளவுக்கு அதிகரிக்கிறது என்பது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சென்சிட்டிவிட்டியாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சினை கருமுட்டைகள் முட்டைகள் வளர்ச்சிக்கான ஓவரியில் இருக்கிற முட்டைகள் வளர்ச்சிக்கும் இந்த வகையான மாற்றங்கள் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இதன் மூலமாக கண்டிப்பாக முட்டைகள் வளர்ச்சியும் அதிகரிக்கிறது கருத்தரிக்கிற வாய்ப்புகளும் அதிகரிக்கிறது ஸோ இவற்றையும் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று இன்ஜெக்ஷன்ஸாக சிக்ஸ் வீக்ஸ் டிஃப்ரென்ஸில் கொடுக்கும் பொழுது ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருட காலத்துக்குள்ளே விந்தணுக்கள் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது பல நேரங்களில் கருமுட்டைகள் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது ஸோ இவை அல்லாமல் சில நேரம் சிலருக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகுறது மெயின்டைன் ஆவதற்கு வருடத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் செலுத்தும் பொழுது இவை நல்ல உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது ஏன்னா இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது பலரும் கேட்பாங்க டாக்டர் சைடு எஃபெக்ட்ஸ் உண்டா கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் கிடைக்காது ஏன்னா நம்மளோட இருந்து உருவாக்குறோம் இதனால் வருகிற பின் விளைவுகள் என்பது இன்றும் எதுவும் கிடையாது பல விதமான திசுக்களுக்கு உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது ஆல்ரெடி ப்ரூவ்ட் விஷயம் போனில் ஸ்பைனல் கார்டில் நர்வ்ஸில் இவற்றின் மூலமாக குழந்தையின்மைக்கும் ஒரு முக்கியமான வரப்பிரசாதம் தான் இந்த ஸ்டெம் செல்ஸ் ஸோ இதன் மூலமாக ஆண் பெண் குழந்தைகள் இன்மைக்கான முக்கியமான பிரச்சனையாக ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் தின் அண்டமெட்ரியம் ஓவரி ரிசர்வ் குறைவாக இருக்கிற பெண்கள் மற்றும் விந்தணுக்கள் குறைபாடு இருக்கிற ஆண்கள் ஆலிகோஸ்போமியா இவர்களுக்கும் இது ஒரு